யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி ஏர்ன் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசை முறுக்கு டிஜிட்டல் ப்ரமோஷன். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்களோட ஒரு வீடியோவை 1 hour வர மாதிரி அனுப்புங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வித்தின் 15 days குள்ள மானிட்டைசேஷனோட பண்ணித்தரப்படும். அதுவும் ரொம்ப குறைவான விலையில. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகம்பாக்கம் அப்படின்ற பகுதியை சார்ந்தவர் தான் ரகுராமன். ஸோ இவரோட ஒய்ஃப் தான் வந்து ஸ்வஸ்திக். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு, சபரிநாத். வயசு 9 ஆகுது, 5வது படிக்கிறாரு. ஃபேமிலியில் எப்பவும் போல சண்டை. ரெண்டு பேரும் வந்து பிரியர் ஸ்டேஜுக்கு போயாச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அம்மா கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயாச்சு. அவங்க அப்பா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கள்ளக்குறிச்சியில் இருக்கு. ரகுராம் வீடு எங்கே இருக்குது? திண்டிவனம். ஸோ இந்த ரெண்டு ஊருக்கும் கேப் பார்த்தோம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 103 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அம்மா ஞாபகம் வந்துருச்சு பையனுக்கு. உடனே பையன் என்ன பண்ணான், பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு பணம் இல்லை. வீட்டில் சொன்னால் அப்பா திட்டுவார் அப்படின்னு வீட்லேயும் சொல்லாமல் சைலண்ட்டாக அவனோட ரெட் கலர் சைக்கிளை எடுத்துக்கிட்டு பையன் பெடலை அழுத்துனா பயங்கரமாக ட்ராவல் பண்ணி அம்மாவை தேடி 103 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே பயணம் பண்ணி அவங்க அம்மாவை போய் சேர்ந்துருக்கான். வழியில் பார்த்த போலீஸு எங்கப்பா போகிற அப்படின்னு கேட்டோன்னே அவன், நான் எங்கள் அம்மா பார்க்க போகிறேன், வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, எங்கள் அம்மா வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு போலீஸ் அவங்களோட கடமையை ப்ராப்பராக செஞ்சு பையனை வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் வீட்டில் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி எல்லோரும் ஒன்று செய்யுங்க அப்படின்னு புத்திமதி சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.